அன்னை தமிழுறவுகள் அனைவருக்கும் இந்த அடிமை இனத்தால் சபிதாவின் புரட்சிகர வணக்கங்கள். இந்திய ஒன்றிய பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை சட்ட எதிர்ப்பு கூட்டம். என்னடா இது, எம் மண்ணிற்கு எச்சராஜா சொன்ன ஐக்கோர்ட்டாலும் சம்மதம் இல்லாத தட்டேந்தியம் தமிழனிடத்தில் பிச்சை எடுத்த ஆரிய பார்ப்பன பரதேசி கூட்டம் எம் தமிழ் மண்ணின் பூர்வ குடிகளான எங்க கிட்டேயே வந்து குடியுரிமை சான்று கேக்குது. சரி, நீங்க கேட்குற ஆவணங்களை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் வாரணாசியில் வெறும் கோவணம் மட்டும் கட்டிக்கிட்டு 3 லட்சம் பரதேசிங்க சுற்றிட்டு இருக்கானுங்களே, அந்த பரதேசிங்கிட்ட எந்த ஆவணத்தடா கேட்பீங்க? கேட்டாலும் அவனுங்க எந்த ஆவணத்தை கொடுப்பானுங்க? என்னத்த சொல்ல, திராவிட கட்சிங்களாம் என்ஆர்சியும் சிஏஏவும் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஆபத்துன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், என்ஆர்சி சிஏவால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை தமிழர்களே, ஒட்டுமொத்த தமிழினத்துக்குமே ஆபத்து. யாரெல்லாம் ஆரிய பார்ப்பனர்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்திய ஒன்றியத்தில் குடியுரிமை கிடையாது. அதனால தான் தமிழர்களான நாம் நம் உயிரை கொடுத்தேனும் இச்சட்டத்தை தடுப்போம்னு போராடிக்கிட்டு இருக்கோம். என்னடா இந்த பிள்ளை இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்னு சொல்லாமல் தமிழன் தமிழன்ட்டு சொல்லுதுன்னு நினைப்பீங்க. ஆம், நாம் மதத்தால் சைவனாகவும் இஸ்லாமியனாகவும் கிறித்துவனாகவும் பிறந்துள்ளோமே தவிர மொழியால் இனத்தால் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள்னு காமிச்சிருக்கோம். என்னடா ஆளும் அடிமைகளை பற்றி எதுவும் பேசலைன்னு நினைக்காதீங்க. ஆட்சி என்னமோ அவங்க தான் நடத்துகிறாங்க, ஆனால் மொத்தத்தையும் பாஜக தானே வச்சுருக்கு. அதனால் அந்த அடிமைகளை பற்றி பேசி ஏன் தரத்தை தாழ்த்திக்க நான் விரும்பலப்பா. சத்தியத்தின் பிள்ளை நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆரியனும் பார்ப்பனனும் தமிழர்களை சாதியாலும் மதத்தாலும் பிரித்தான். ஆரிய கள்ள குழந்தை திராவிடன் நம்மளை சிறுபான்மையினர்னு பிரிச்சிட்டான். அந்த பஞ்சம் பொழைக்க வந்த பரதேசி நாயங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையில் வேண்டுமானால் நாங்கள் சிறுபான்மையினர், ஆனால் மொழியால் இனத்தால் பெரும்பான்மை தமிழ் தேசத்தின் பிள்ளைகள் நாங்கள். எங்களை போய் சிறுபான்மையினரா? டே ஆரிய பார்ப்பன பரதேசிங்களா, தமிழ் மண்ணின் பூர்வ குடிகளான நாங்க தான்டா உங்ககிட்ட குடியுரிமை சான்று கேட்கணும். கேவலம் நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க பாரு. ஒரு நாள் என் தாய் மீதும் தமிழ் மீதும் தலைவன் மீதும் சத்தியமிட்டு சொல்றேன், இந்த நிலைய மாமா சீமான் கிட்ட சிக்குச்சு சிக்குச்சு. என்னடா சிக்கும், அன்னைக்கு என் மண்ணில் பஞ்சம் பொழைக்க வந்த ஆரிய பார்ப்பன பரதேசி கூட்டம் நாடில்லா அகதியா அலைவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. வேணும்னா குறிச்சு வச்சுக்க, இது சத்தியமா நடக்கும். இந்த ஆரிய பார்ப்பன பரதேசிங்க கூட்டம் செய்யறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? டேய், ஒரு நாளும் நடக்காது. என் அன்பு உறவுகளுக்கு நான் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன், புரட்சியாளன் பாட்டன் பழனி பாபா சொன்ன மாதிரி, தமிழர்களான நாம் சாதியால் மதத்தால் பிரிந்திருந்தால் இந்த ஆரிய திராவிட ஓநாய்கள் நம்மை வேட்டையாடிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஆகையால் நாம் மொழியால் இனத்தால் தமிழர்களாய் ஒன்று சேருவோம்னு சொன்னார் பாருங்க. அதையே தான் என் மாமா சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளான நாங்களும் சொல்றோம், சாதி மதம் கடந்து நாம் தமிழராய் ஒன்றிணைவோம்னு. வேண்டாம் என்ஆர்சி சிஏஏ, வேண்டாம் என்ஆர்சி சிஏஏ, வேண்டவே வேண்டாம் என்ஆர்சி சிஏஏ, நாம் தமிழர்.